கனி கரெக்டாக இருக்கான் ஒரு விஷயத்தில். ஆமாம், மறந்துட்டேன் நான், சாக்ஸியை பற்றி ஒன்றுமே சொல்லலன்னு. சாக்ஸியோடையும் எனக்கு பழக்கம்லாம் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அன்றைக்கி நான் பார்த்தது தான். அதுக்கு பின்னாடி ஒரு முறை அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. நல்ல ஒரு திறமையான, இன்னும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணி நல்ல வர வேண்டிய ஒரு பொண்ணு தான். எப்பொழுதுமே வாய்ப்புகள் சரியாக, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போ சொல்லலாம் சிக்கலாயிரும். எஸ்ஐ சார் சொன்ன மாதிரி என்னத்தையாவது ஒன்று நம்ம பேசிடக்கூடாதுன்னு. எனக்கு வந்து நடிகைகள், தமிழ் சினிமா நடிகைகள் மேலே வந்து ஒரு பெரிய எப்போவுமே உள்ளது என்னென்னா, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளே என்ட்ராகும் பொழுது வந்த உடனே உள்ளே வரணும், ஒரு படம் ரெண்டு படம் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கடுத்து யார் உச்ச நட்சத்திரமாக இருக்காங்களோ அவங்களோட ஜோடியாக நடிக்கணும், இதுதான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை நினைக்காதீங்க, அப்படி எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நடிங்க. அது அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும், அது அந்த இடத்துக்கு கூட்டு போகும். பெரும்பான்மையாக என்ன நினைக்கிறாங்கன்னா, கிளாமர் பண்ணால் அந்த இடத்துக்கு வந்துடலாம், கமர்ஷியல் ஹீரோயினாக எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணால் வந்துடலான்னு. அங்கேருந்து தான் இங்கே வந்துட்டுருக்காங்க. இப்போ நயன்தாரான்ற ஒரு ஹீரோயின்னு எவ்வளவோ படங்கள் பண்ணியிருந்தாலும், அவங்க ஹீரோயினாக பெரிய பெரிய ஹீரோ கூடலாம் நடிச்சிருந்தாலும், அவங்களுடைய அறம் ஏற்படுத்தின பாதிப்பு வேறு எதுவுமே ஏற்படுத்தலை. அறம் அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணாங்க, எது ஒரு இந்த கொரோனா டைமில் வந்துச்சு, அம்மன் டைட்டில், மூக்குத்தி அம்மன், அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். நான் ஐஸ்வர்யா ராஜேஷ்கிட்ட ஒரு முறை என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தப்போ சொன்னேன், நான், நீங்கள் ஒரு ரெண்டு பசங்களுக்கு அம்மாவாக நடிச்சிருக்க, நீ வந்து எப்படி ஆச்சரியமாக இருக்கு எனக்கு, எப்படி உன்னால் பண்ண முடிஞ்சுன்னு. இங்கே தமிழ் சினிமாவில் ஊர்வசி, சோபா, சாரதா, இதுக்கப்புறமா ஆர்டிஸ்ட்டும் அது போல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. இது நான் என்னுடைய படத்தில் நடித்த பிரியாமணிக்கு சொன்னது, ஆனால் அது கேட்கலை. உனக்கு சொல்கிறேன், நீயாவது கேளு அப்படின்னு. ஏன் சார், நான் அவங்களுக்குள்ள ஒரு இது என்ன இருக்குன்னா, ஏன் நாங்கள் கிளாமர் பண்ண முடியாதா, நாங்கள் கமர்ஷியல் படம் பண்ண முடியாதா அப்படின்னு. அப்படி அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரியான பெண்களை வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கும். அது அது வேறு டாபிக், அது பேச வேணாம்னு நினைக்கிறேன் நான். அதனால் நான் சொன்னேன், நான் ஐஸ்வர்யா ராஜேஷ்கிட்ட, நீ பர்ஃபார்ம் பண்ணு, உன்னை கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். அந்த பொண்ணு கேட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, கேட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என் மேலே கோபம் இருக்குது, ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு என் படத்தில் நான் என்ன மாதிரி என்னுடைய கதாநாயகிகளை பார்ப்பேன் அப்படின்னு நான் அதை தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவங்கள எங்கே பார்த்தோன்னா, ஜி ஃபங்க்ஷனில் அவங்களுக்கு சிறந்த நடிகை விருது கொடுக்குறாங்க, ரணசிங்கம் படத்துக்கு. அப்போது அந்த பொண்ணு கீழே உட்காந்துருக்கு, நான் மேலே இருக்கேன். நான் சொன்னேன், நான் என் ஆஃபீஸில் உனக்கு நான் என்ன சொன்னேன், இப்போ நீ என்ன படத்துக்கு விருது வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் சார், நடித்தா மக்கள் கொண்டாடுறாங்க. அப்போது நடிகையாக இருக்கிறவங்க நடிக்கணும் முதல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது ஆட்டோமேட்டிக்காக பெரிய ஹீரோக்கிட்டே கொண்டு வந்து சேர்த்துரும். ஸோ அதனால் இன்றைக்கு உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன், நான் நல்ல கதாபாத்திரங்களாக வரும் பொழுது உங்களை நீங்கள் முதல்ல உருவத்தை மாற்றிடுங்க. ஃபங்க்ஷனில் பார்க்குற சாட்சி அகர்வாலே படத்துலேயும் இருக்கக்கூடாது, அங்கே தான் ஏற்கனவே பார்த்துட்டோமே அப்படின்ற எண்ணம் வந்துடும். அந்த உருவ மாற்றம் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால் உங்களுக்கு அந்த திறமை இருக்குன்றதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்றபடி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீண்ட நெட் நாட்களுக்கு அப்புறம் உங்களெல்லாம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கும், மற்ற எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். அந்த ஷூட்டிங் வந்து ஒரு ஸ்பெஷலான ஷூட்டு, காஃபின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஹீரோயின் ஓரியன்டட் மூவி. அதோட ப்ரொமோ சாங் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து, அதில் ஒரு ஸ்பெஷல் சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இருக்குது. அது அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக வரும்போதும், ப்ரெஸ் மீட்காக வரும்போதும் சொல்கிறேன். ஸோ இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு மூவி. எஸ்எஸ்சி சார் மாதிரி ஒரு பெரிய லெஜண்டரி டைரக்டரோட ஒர்க் பண்ணுறது அப்படின்றது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய லக் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் கோவிட் டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், லைக் ஒரு பிரேக் அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த மூவி தான் நான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஒர்க் பண்ண ஆரம்பித்தது அந்த பிரேக் டைமில். ஆனால் இந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாத அளவுக்கு வந்து பிஸி ஆகுவே அப்படின்னு எதிர்பார்க்கல. பட் ஏதோ ஒன்று நல்லா போயிட்டுருக்கு லைஃப், வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்,
நிறைய மாற்றங்கள் இருக்கும். கோவிட் டைமில் நிறைய பேருக்கு நிறைய ரியலைசேஷன் வந்திருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ சினிமா வந்து திருப்பி நல்லபடியாக வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டில் வந்து சக்ஸஸ் கொடுக்கறதுக்காக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் ப்ரேயர்ஸும் தேவை. அண்ட் கூட நடித்து எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸும் நான் ஒர்க் பண்ணும்போதும் ஒவ்வொரு விதமான அனுபவம், ஒவ்வொரு படமும் வந்து டிஃப்ரெண்டான ஃபீலிங் தான் கொடுக்குது. அண்ட் தனி சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து மூணாவது தடவை. சாரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் ஒரு மலையாள படம் பண்ணியிருந்தேன். அண்டு இந்த படம் வந்து அவரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிது. அண்டு நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டு வர நடிச்சிருக்கோம். அண்ட் வெரி வெரி சப்போர்ட்டிவ், மோட்டிவேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சஜஷன் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லை, ஒரு கோஸ்டாராக மட்டும் இல்லை, ஒரு பர்சனலாக நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பை பற்றியாக இருக்கட்டும், கரியர் பற்றியாக இருக்கட்டும், நடிப்பை பற்றியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள். அண்ட் அமீர் சார் இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அமீர் சாரோட ஒரு படம் பண்ணுறதுக்காக வாய்ப்பை கிடைச்சிது பாரதி ராஜா சாரோட படத்தில். ஸோ மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்துக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. அண்ட் எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் டு ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் இங்கே இன்றைக்கி வந்திருக்கீங்க. நம்மளுடைய நான் கடவுள் இல்லை ப்ரெஸ் மீட் ஆடியோ லான்ச் சப்போர்ட் பண்ணிட்ருக்கீங்க. ஸோ வெரி வெரி தேங்க்யூ ஃபார் தேட். தேங்க்யூ அமீர் சார் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன். அமீர் சாரோட படம் பருத்து வீரன் இஸ் ஆல்வேஸ் அன் எவர் கிரீன் மூவி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எஸ்பெஷலி அதில் முத்து அழகு கேரக்டர் இன்றைக்கி வரைக்கும் ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஸ்டேஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ டெஃபினெட்லி எஸ்எஸ்சி சார், திஸ் இஸ் யுவர் 71st ஃபில்ம் அண்ட் நீங்கள் தமிழ் சினிமாலே யூ ஹவ் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி. அண்ட் இந்த ஹிஸ்ட்ரியில் இஃப் ஐ எம் அ பார்ட் ஆஃப் இட் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் இட். கண்டிப்பாக நீங்கள் பிடி சர்வகுமார் சார் சொன்ன மாதிரி உங்களோட டிசிப்ளின் இருக்கட்டும், உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் இருக்கட்டும், டெடிக்கேஷன், உங்களுடைய பேஷன், எவ்ரி திங் இஸ் சச் அன் இன்ஸ்பிரேஷன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் அண்ட் யூனோ மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் சச் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் யுவர்ஸ். சமுதகனி சார், யூஆர் ஆல்வேஸ் அ ராக் ஸ்டார், நாட் ஓன்லி இன் தமிழ், தெலுங்கு, எவ்ரிவேர் யூ ஆர் ராக்கிங் இட். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் பீங் யூ. சித்தார்த் விபின் ஹாஸ் லெஃப்ட் ஐ திங்க், பட் ஹீ ஹாஸ் டெஃபினெட்லி ஆடிட் யூனோ சோல் டு த மூவி. அவங்களோட மியூசிக் இஸ் சூப்பர். டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு மென்ஷன் ரமேஷ் சார் ஹியர், நம்மளோட கோ டைரக்டர். சூப்பர்ப் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் எவ்ரிபடி. எப்படி இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க எனக்கு தெரியாது, பட் அமேசிங். அவங்களோட டெடிக்கேஷன் ஆல்சோ த்ரூ அவுட் த மூவி, அவங்க ஃபுல்லாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த டீமில் எல்லாரும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி இன் பீக் கரோனா சீசனில் நம்ம இந்த படத்தை ஷூட் பண்ணோம். ஸோ எல்லோரும் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப நன்றி.